சட்ட நீதியை மட்டுமல்ல சமூக நீதியையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக சட்டம் பயிலும் மாணவர்கள் எதிர்காலத்தில் திகழ வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னை பெருங்குடியில் உள்ள தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழாவில் பங்கேற்ற அவர் வெள்ளி விழா சிறப்பு மலரை வெளியிட்டு விழா பேருரையாற்றினார். கடந்த 1997 அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞரின் ஆட்சிக் காலத்தில்தான் தெற்காசியாவிலேயே முதல் முதலாக சட்ட பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள உரிமைகளை காக்கும் வழக்கறிஞர்களாக நீங்கள் திகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்ட நீதியை மட்டுமல்ல சமூக நீதியையும் நிலைநாட்டக்கூடியவர்களாக விளங்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். சட்ட நீதியை மட்டுமல்ல சமூக நீதியும் நிலைநாட்டக்கூடியவர்களாக நீங்கள் விளங்க வேண்டும். சட்டத்தின் அரசாக, நீதியின் அரசாக, அதுவும் சமூக நீதியின் அரசாக எல்லாருக்கும் எல்லாம் என்ற சமூக நீதி தத்துவத்தை உள்ளடக்கிய திராவிட மாடல் அரசை நாம் நடத்தி வருகிறோம். மக்களுக்கு இன்றைய தேவை என்பது நீதி மட்டும்தான். அத்தகைய நீதியின் தூதுவர்களாக சட்டம் படிக்க நீங்கள் எதிர்காலத்தில் திகழ வேண்டும். சட்ட புத்தகங்களையும் தாண்டி இந்த சமூகத்தையும் பாடமாக நீங்கள் படிக்க வேண்டும். சட்ட புத்தகங்களையும் தாண்டி இந்த சமூகத்தையும் பாடமாக படிக்க வேண்டும் என்று கூறிய அவர், கட்சிக்காரர்களுக்கு வெற்றி தேடித்தரும் வழக்கறிஞர்களாக மட்டும் இல்லாமல் நீதிக்கு வெற்றி தேடித்தரும் வழக்கறிஞர்களாக விளங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இந்த விழாவில் அமைச்சர்கள் ரகுபதி, மா சுப்பிரமணியன், செஞ்சி மஸ்தான், உயர்நீதிமன்ற நீதிபதி எம் எஸ் ரமேஷ், ஓய்வு பெற்ற நீதிபதி கிருபாகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.